பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஆர்த்தி, ஆர்த்தி, ஆர்த்தி! ஞானசூரியன், ஞானசூரியன், ஞானசூரியன்! அவர் கைவில் அங்க கட்டி விடுங்க. யோ, சாவி இல்லையா? என்கிட்ட இல்ல சார், உங்ககிட்ட தான் இருந்தது. கேம்பா, உங்ககிட்ட இருக்கா? இல்ல, என்கிட்ட கூட இல்லையே. எங்க போச்சு? எப்ப இருந்து இப்படி இருக்கு? நீங்க பூட்டினதுல இருந்தே இப்படித்தான் இன்னைக்கு மத்தியானம் ஒரு 100-150 பேர் நம்ம வீட்டுக்கு விருந்து போடுவாங்க. நீ என்ன பண்ற? உடனே மளிகை கடைக்கு போய் வேணுங்கிற சாமான வாங்கிட்டு வந்துரு. எத்தனை பேர் வந்தாலும் தேவையான அளவுக்கு வீட்டுல மளிகை சாமான இருக்கு தாத்தா. அது இல்லப்பா, இன்னைக்கு காந்திஜி, வினோபாஜி, நேதாஜி இந்த மூணுஜியுமே நூற்றுக்கணக்கான தொண்டர்களோட தண்டி யாத்திரை போறதுக்காக நம்ம ஊர் வழியா வராங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து வச்சுட்டு அவங்க கூடவே இன்னைக்கு நானும் தண்டி யாத்திரைக்கு போயிட்டு வந்துடுறேன். தாத்தா, காந்திஜியோட சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தண்டி யாத்திரை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேத்தே எனக்கு தண்டி வந்தது. நான் தான் உங்ககிட்ட சொல்ல வரது. உளராத, காந்திக்கு சம்சாரத்தை விட இந்த தேசம்தான் முக்கியம். இன்னைக்கு கட்டாயம் தண்டி யாத்திரை உண்டுன்னு காலையில எனக்கு தண்டி கொடுத்துருக்காரு. புடி போய் உடனே மளிகை சாமான வாங்கிட்டு வா. வணக்கம் சார். வணக்கம். பிரிண்டிங் பிரஸ் போல காத்தும் ரெடியால சார். நைட்டே ரெடி பண்ணிட்டேன்.
நடத்தால இப்படி நீட்றீங்களே காலைல வேலைக்கு வரும்போதே இந்த காலை கடன் எல்லாம் முடிச்சிட்டு வர கூடாதா இது காலை கடன் இல்ல வேலை கடன் எனக்கு ரெண்டு மாசம் சம்பளம் பாக்கி அதத்தான் ஞாபகப்படுத்துறேன் ஞாபகம் இருக்கு ஸ்ரீதர் இத காலையிலேயே கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல காலையிலேயே ஸ்கேனிங் கொடுத்துக்கலாம்ல தலைக்கு ஒரு சீவக்காய் தாடிக்கு ஒரு சீவக்காயா எப்படியா நீங்க கவிதை எழுதுவீங்கல்ல அப்படியே ரெண்டையும் சேர்த்து கொடுத்துடலாம்னு பார்த்தேன் ஒரு வேலை முடிக்கணும்னு நினைக்க மாட்டீங்களே சரி சரி கவிதைய சொல்லுங்க கனவொன்று கண்டேன் தோளா கனவொன்று கண்டேன் தோளா அதில் கடன் இல்லாத புதிய பாரத மலரை கண்டேன் தோளா ஓ ஆசிரியர் சார் நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லாமா நான் எப்பவுமே அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்கு செவி சாய்க்கிறவன் சொல்லுங்க உண்மை உழைப்பு உயர்வு இது உங்க கொள்கையா இருக்கலாம் உயர்ந்த தத்துவமாவும் இருக்கலாம் ஆனா இளமை இனிமை புதுமை அதுதான் இந்த காலத்துக்கு ஒத்து வரும் என்ன மாதிரி இளைஞர்களுக்கும் பொருந்தும் இத பாருங்க உங்களை மாதிரி கிசு கிசு படிக்கிற ஆட்களுக்காக நான் பத்திரிக்கை நடத்தல நாட்டு நலன்ல யாருக்கு அக்கறை இருக்கோ அவங்க என் பத்திரிக்கை படிச்சா போதும் இன்னைக்கு வேணா நம்ம பத்திரிக்கையுடைய சர்க்குலேஷன் குறைச்சலா இருக்கலாம் ஆனா எதிர்காலத்துல ஞான பழத்தினுடைய வளர்ச்சி இருக்க இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியாது குட் என்னங்க போன வார பத்திரிக்கை இந்த வார பத்திரிக்கை ரெண்டும் கொடுத்துட்டு வாங்க என்னமோ சொன்னீங்களே யார் படிக்க போறாங்கன்னு பாத்தீங்கல்ல காலங்காத்தால தாய் குலமே நம்ம பத்திரிகையை தேடி வாங்கி படிக்கிறாங்க ரொம்ப குலகாயிதான் அடையாதீங்க இந்த ஏரியாவில் இருக்கிற தாய் குலங்கள் எல்லாம் தினம் நம்ம பத்திரிகை தான் வாங்கிட்டு இருக்காங்க அதை என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பாருங்க தமிழ்நாட்டு படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கு அதனால தொகுதிக்கு ஒரு 10 பள்ளிக்கூடம் கட்டுறதா திட்டம் ஒண்ணு கொண்டு வாங்க நான் ஒரு 20 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்றேன் நல்லதுண்ணா நீங்க வனத்துல தானே ஆமாண்ணா காட்டுல மரங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு நாட்டுல மழை இல்லாம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால மரம் வளர்ப்பு திட்டம்னு ஒரு 50,000 ஏக்கருக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க உங்களுக்கு ஒரு 20 கோடி சாங்ஷன் பண்றேன் என்ன புரியலையா கண்டசாமி இவர்தான் ஐயாவோட பினாமி கான்ட்ராக்டர் கண்டசாமி 2 கோடி ரூபாய் செலவுல மொத்த தொகுதிக்கும் பள்ளி கொடுத்த கட்டி முடிச்சிருவாரு இந்த பாக்கி 18 கோடி இருக்குல்ல அதுல பாதி நீங்க எடுத்துக்கங்க நீதி ஐயா கொடுக்கும் போது ஏன்னா 2 கோடியில கட்டிடம் கட்டினா பள்ளிக்கூடம் நிக்குமா அண்ணா நமக்கு 18 கோடி நிக்கும் அத பாரு தெரியுங்களா தெரியுங்களா அண்ணா நம்ம மர விஷயம் மரம் அண்ட கோடி எனக்கு அளவு வேணும் கல்வியாது அதே மாதிரிதான் இதுவும் இந்த அளவுக்கு ஒரு பாக்கெட் நோட்புக் ஒண்ணு வாங்கி அதுல எதை வாங்கின செலவு 2 கோடின்னு பெருங்கணக்கு எழுது அப்புறம் பயிரிட்ட செலவு அப்படின்னு ஒரு 5-6 கோடி எழுது இந்த பாக்கி உள்ள கோடிகள் இருக்க பாரு அது பராமரிப்பு கணக்குன்னு எழுதி சுபமுன்னு போட்ட வேண்டி தானே ஏன்னா எல்லாமே வெறும் கணக்கா எழுதிட்டா நடுவுல அதிகாரிய வந்து மரம் எங்கன்னு கேட்டா என்னன்னா பண்றது காட்டு தீல மொத்த மரம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல 5,000 சாம்பலை போட்டு ஆனா பார்க்க ஒரு அதிகாரி கையில 2 லட்சத்தை பெற்று கணக்கு செட்டில்டு மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நம அரசாங்கிலே சிறந்த ரசம் எது என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு பதில் சொல்வது கடினம் அதே போல இந்த போட்டியில் பங்கெடுத்துக் கொண்ட அழகிகளில் சிறந்த அழகி யார் என்ற கேள்வி என் முன்னால் எழுப்பப்பட்டுள்ளது சிரமமான போராட்டத்துக்கு இடையில் சிறந்த அழகிகள் என்ற மூவரை தேர்ந்தெடுத்துள்ளோம் முதல் தயவு செய்து நிகழ்ச்சியை தடப்படுத்துறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஏன் சார் ஒரு பொண்ண எந்த தகுதியில சிறந்த அழகின்னு தேர்ந்தெடுக்கிறீங்க 36, 24, 36 இதுதான் சிறந்த அழகிக்கான கரெக்டான அளவு அப்போ அந்த அளவு இல்லாதவங்க எல்லாம் அழகி இல்லைங்கிறது உங்க அபிப்பிராயமா இது என்ன குதர்க்கமான கேள்வி இல்ல
உங்க விளக்கம் சரியில்லை. அதனால தான் அந்த கேள்வியவே நான் கேட்டேன். ஒரு பொண்ணுக்கு அழகுங்கிறது அவ உடம்புல மட்டும் இல்ல, நல்ல மனசுல இருக்கு, நல்ல நடவடிக்கையில் இருக்கு, நாட்டுக்கு உபயோகமான அவளோட சாதனைகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஔவையார் ஒரு அழகிதான், அன்னை தெரசா ஒரு சிறந்த அழகி, மேடம் மேரி கியூரியும் அழகிதான், ஏ இந்திரா காந்தி அம்மையாரும் ஒரு அழகிதான். இத பாருங்க, அவங்க எல்லாம் அழகிங்க இல்ல, இந்த நாட்டின் சிறந்த பெண்மணிகள். கரெக்ட். உலக அளவில் நடந்த அழகி போட்டியில வெறும் உடம்பு மட்டும் அவங்க பாக்கல, சிறந்த பெண்மணிகளானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிவுபூர்வமா சில கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு நம்ம நாட்டை சேர்ந்த பெண்கள் ரெண்டு பேரும் எல்லாரும் பாராட்டும்படியான ஒரு பதிலை சொல்லி நம்ம இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தாங்க. இங்க நடந்த போட்டியில நீங்க யாராவது ஒரு கேள்வியாவது கேட்டீங்களா? பதில் சொல்லுங்க சார். அது நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆகல, உடம்பு ரசிக்க மட்டும்தான் உங்களுக்கு நேரம் இருந்தது. அவன் முதல்ல கழுத்த முடிச்சு மாமி நீ வந்தாதாப்பா ஒன்னாது ஞாபகத்துக்கு வர்றது, இல்லனா கரண்ட் தண்ணி பால் இதுக்கெல்லாம் பணம் கட்டவே மறந்து போயிருது. நீ ஒருத்த இல்லனா இங்க உள்ள பொம்னாட்டிகளாம் ரொம்ப கஷ்டப்படுவா. தேங்க்யூ மிஸ்டர் நாரசோரியன், தேங்க்யூ. அமுதாமா கரண்ட் பில் கட்டணும்னு சொன்னீங்களே. உங்களால பெரிய பரோபகாரியா தற்பல இருக்கு, வீடு வீடா போய் தாய்க்குள்ளங்களுக்கு விழுந்து விழுந்து சேவை பண்றாரு. அன்னபூர்ணியம்மா ரேஷன் வாங்கணும்னு சொன்னீங்களே. என்ன எல்லா வீட்டுல வாங்கலப்பா? அதே ரேஷன் கார்டு தான் அண்ணனோடதுப்பா. அண்ணன் தான் குடுத்துட்டு வர சொன்னாரு. அண்ணனையே போய் வாங்கி சொல்லு. அண்ணா ஏயா பழம், இந்த காலனியில இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் நீயா தேடி போய் பொது சேவை பண்ற. அண்ணன் என் ஒத்தனுக்கு மட்டும் பழம் கொடுக்க பாக்குறிய? முதல் வீட்டுல இருக்கிறவங்க ஆபீஸ் உத்தியோகம் பாக்குறவங்க பில்லு கட்டுறதுக்காக ஒரு நாள் லீவ் போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வீட்டுல இருக்கிறவங்க வயசானவங்க வெயில கியூ நிக்கிற அளவுக்கு அவங்க உடம்புல தெம்பு இல்ல. இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கான உதவி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ ஒரு சின்ன திருத்தம், நீ சொல்ற காரணம் சரியில்லை, அண்ணன் சொல்றேன். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருப்பாங்க. சத்தியமான வார்த்தை. ஒரு சில வீட்டுல கிழவனுங்களுக்கு வாக்கப்பட்ட குமரி பொண்ணுங்க இருப்பாங்க. இது அப்படி முதல்ல சொன்னது நச்சு இருந்துச்சுன, இப்ப சொன்னது பதுக்கு இருக்குன. அதனால இப்படி பல சௌரியங்களுக்காகவும் பலான சௌரியங்களுக்காகவும் தான் நீ வீடு வீடா ஹெல்ப் பண்ற மாதிரி ஷோ காட்டுற. இது ஏன் கணிப்பு? இதுக்கு ஒன்பதில் தோட்டத்திலேயே கொண்டு போய் மேய விட்டாலும் பண்ணி எதை திங்குமோ அதைத்தான் திங்கும். அதனால உன் டேஸ்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கடைசியா கேக்குற, நீ இப்ப காடு வாங்க போறியா இல்லையா? முடியாது. அண்ணன் எரிமலையா வெடிக்க போறாருப்பா, பேசாம காடை வாங்கிக்க. முடியாது. உன்னால என்ன அடிக்கத்தான் முடியும், அடி பண்ணி வைக்க முடியாது. கூட்டம் கூடிடுச்சு, அதனால இப்ப விட்டுட்டு போறேன். ஆனா கூடிய சீக்கிரம் பண்டிகை கொண்டாடாம விட மாட்டேன். பார பத்திரிகை
போகுதா? அப்பா, கடைசியா ஒரே ஒரு ஆளுட்டு முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுவும் சரியா வரலன்னா மறந்துட வேண்டியதுதான். சார், நான் ஞானப்பழம் பத்திரிகையில இருந்து வர்றேங்க. நானும் அதே பத்திரிகையிலிருந்துதான் வர்றேன். இந்த பத்தம் சதித்தத்தை பத்தி ஊர் முழுக்க சுத்தி கேட்டாச்சு. ஒருத்தரும் வாய தொடங்க மாட்டேங்கிறான். ஆமா, இது என்ன புதுசா நெத்தில் நாமம்? இது நாமம் இல்ல, ஒண்ணு ரெண்டு மூணு. இன்னையோட மூணு மாசம் சம்பளம் பாக்கி. அதை ஞாபகப்படுத்தத்தான் இதை போட்டிருக்கேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சாரி, நீங்க யாரும் தெரியலையே. நான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர் ஞானசூரியன். நிதியமைச்சர் புதுசா பத்தம்ச திட்டம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிக்காரு. அதை பத்தி உங்க அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன். சாரி, நோ கமெண்ட். ஒரு நிமிஷம். நீங்க ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அதுலயும் பொருளாதாரத்தை பத்தி பசங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறவங்க. ஒரு சராசரி குடிமக மாதிரி பேட்டி கொடுக்கறது நீங்களே இப்படி பயந்த எப்படி? ஒரு சாதாரண குடிமகனுக்கு இருக்கிற அதே பயம் எனக்கும் இருக்க கூடாதா? நடங்க போலாம். இருங்க. சமுதாயத்துல விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டியது ஒரு ஆசிரியருடைய கடமை. இந்த பத்தம் திட்டம் தான் மாணவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. உங்க பயத்தினால அவங்க எதிர்காலம் என்னானாலும் பரவாயில்லையா? This is the point. உங்க புத்திசாலித்தனத்துக்காக நான் பதில் சொல்றேன். Thank you. ஷீலா, ஜெனிஃபர், பிரேமா, ப்ளீஸ் கம் ஹியர். எஸ் மேம். இவர்தான் ஞானப்பழம் பத்திரிகை ஆசிரியர் ஞானசூரியன். ஹலோ. ஹலோ. நைஸ் டு மீட் யூ. கவர்மெண்டோட பத்தம் திட்டத்தை பத்தி நேத்து நான் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன்ல, அது சாரி கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. மிஸ்டர் ஞானசூரியன், நிதியமைச்சரோட பத்தம் திட்டத்தை பத்தி என்னோட கருத்து இதுதான். என்ன மாப்ள, அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம்? அம்மா நிர்மலாமா, நீங்க நேத்து கொடுத்த பேட்டியில கண்ணு காது வாய் இதெல்லாம் பொத்தி தானே பேட்டி கொடுத்தீங்க? இப்ப நான் அதெல்லாம் திறந்தே காட்ட போறேன். டேய், பிச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எனக்கு வெக்கமா இருக்கு. மாப்பிள்ள டெஸ்ட் விட்டுடலாம். மாப்பிள, உங்க டேஸ்ட் சொல்லுங்க. மாப்பிள சந்தோஷப்படுறாரு. நிபுலாமா, உங்க டேஸ்ட் சொல்லுங்க. உங்களுக்கு சந்தோஷமா? ஏ பொண்ணுங்களா, நீங்களா சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷம் தானா? பங்காரு, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்கடா. நாம நம்ம டேஸ்டுக்கு வந்துடலாம். முதல்ல இங்கிலீஷ் படம் மாதிரி டாப்பு. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பாதிப்புனா காந்திஜி மாதிரி ஒரு அகிம்சாவாதியா பொறுத்துக்குவேன். அதே அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்புனா நான் கொஞ்சம் அதிரடியாகவும் தாக்குவேன். நம்ம எல்லாருக்கும் அசிங்க. டேய் வாங்கடா. ஏய்
சொல்லு ரியலி. வெரி குட் மார்னிங் சர்வெண்ட். இன்னைக்கு ஒண்ணு அவுட்சீட் ப்ரோக்ராம் இல்ல, கோட் ஷூட் எல்லாம் கேன்சல். இத கொண்டு பாப்பா. இது எந்த ஊர் சில்க்? ஜெர்மன் ஷூட் சார். நாட் ஜெர்மன். இது எந்த ஊர் சில்க்? செக்கோஸ்லோவாக்கியா சார். நோ செக்கோஸ்லோவியா. ஆ இது உஸ்பெகிஸ்தான். ஆ உஸ்பெகிஸ்தான் சார். ஆ திஸ் ஒன்லி. சாமிப்பா, இந்த பட்டு துணி எல்லாம் யாராலையும் போட முடியாது. என்ன மாதிரி அந்தஸ்து தகுதி தராதர் உள்ள ஒருத்தன் தான் போட முடியும். என்ன நீங்க நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டு சிலுக்கா தான் தெரியும். பாஸ், என் பெரிய தங்கச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பாஸ் பாஸ், கேக்குறீங்க? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பாஸ் பாஸ், நீங்க போடுங்க, நீங்க போடுங்க. கழட்டு கழட்டு. அவர்ற வேட்டிய இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டும் இல்ல, சட்டையே போடக்கூடாது. பார்த்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது, அத குளுத்தி என் செட்டுமெண்டே ஃபைல் பண்ணிட்டீங்களே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள்ள யார் தெரியுமா? நேபாள இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். புறப்படுங்க. அவசரப்படாதீங்க, ஒரு சுமை தாங்கி. ஓஹோ, நம்ம சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்க வர்றவ. ஓ, காசுக்காக கல்யாணம்ங்கிறது பெண்களோட கண்ணியத்தை கேவலப்படுத்துற மாதிரி. அது சரி, யாரு யாரு? பரபரப்பான புரட்சி பத்திரிகை ஞானப்பழத்தின் எடிட்டர் அண்ட் எம்டி. அப்படியா? உங்க தத்துவத்தை எல்லாம் பத்திரிகையில எழுதுறதோட வச்சுங்க, இங்க வந்து அனாவசியமா மூக்க நுழைக்க வேண்டாம். அப்படி இல்ல, இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை தட்டி கேட்கறதுக்கு ஒரு பத்திரிகாரனுக்கு உரிமை இருக்கு. இப்ப நான் தாலி கட்ட முடியாது, என்னையா பண்ணுவ? வரதட்சணை கேட்டு ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னு உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டபுள் கரெக்ட். அவங்க உன்னை முட்டிக்கு முட்டிக்கு தட்டுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப தாலி கட்டிடுவான். பின்னாடி கிருஷ்ணாயில ஸ்டவ் எத்தனையோ இருக்கு, யாருக்கும் தெரியாம அண்ணன் மண்டட்டி என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிடுவோம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஓ, இவ்வளவு தர்ம நான் பேசுறிய, நீ போய் பண்ணி தாலி கட்டு பாக்கலாம். அப்படின்னா எங்க சாரு தாலி கட்ட மாட்டாரு, வெறும் வெட்டு வெட்டுன்னு சொல்றியா? சார், நீங்க சும்மா இருங்க. எங்க ஆளு வாயில பேசுறவர் இல்ல, செயல் வீரர். எங்க செயல்படுத்த சொல்லு. உங்க செயல் வீரர காலனா வரவே சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு கருத்து தாலி கட்டணும். கட்டுறையா? ரெடியா? ஆசிரியரே, சிங்கம் சீரி பாயம் நேரம் வந்து விட்டது. இது உங்கள் கௌரவ பிரச்சனை.
நீங்க கொஞ்சம் வாயை வச்சு சும்மா இருக்கீங்களா? பாத்தியா, ஊருக்குள்ள நல்லா உபதேசம் பண்ணாரு. தனக்கு நூறுல தடுமாறான் பாரு. கதர்ச்சட்ட போட்டா மட்டும் பத்தாது, காந்தியத்தை கொஞ்சமாவது நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கணும். அவர் ஏதோ நாயங்கள வந்திருக்காரு. அதான் அதே நாயத்தை அடுத்தவங்களுக்குனா நானும் வண்டி வண்டியா சொல்லுவேன். பெருசா பத்திரிக்கை நடத்த வந்துட்டாராம். பத்திரிக்கை உன்ன மாதிரி ஒரு அயோக்கியங்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தணும். அதுக்காக காரணம் வரதட்சணை வாங்காம அந்த பொண்ணு முகத்தையே பார்க்காம நான் தாலி கட்டுறேன். அவசியமே இல்ல. இந்தாங்க தாலி எடுத்து கட்டுங்க. அச்சத அச்சத உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, அதனாலதான் பெரிய கோடி சரியா உங்களுக்கு மனைவியா கிடைச்சிருக்காங்க. என்னோட சூழ்நிலையில நிச்சயமா சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன தவிர என் வீட்டுல இருந்து நான் வேற எதையுமே எடுத்துட்டு வர போறது இல்ல. இப்ப சொன்னீங்களே ஏழை பொண்ணுன்னு, அவளாவே நான் வாழ்ந்து காட்டுறேன். அப்படின்னா நாளைக்கு இருந்து உன் தங்கச்சி பொறுத்த சைக்கிள் கூட போக நடந்துதான்டா போகணும். ஆர்த்தி, இவங்க எல்லாரும் நம்ம ஏரியா பசங்க. பாவம், டியூஷன் படிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல. அதனால டெய்லி 8 to 9 நான் தான் இவங்களுக்கு எல்லாம் டியூஷன் எடுக்கிறேன். எங்க ஒன்னாம் கிளாஸ் பசங்க எல்லாம் நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க.
அதோ பாரு அதோ பாரு காரு, அதோ பாரு அதோ பாரு காரு, காருக்குள்ள காருக்குள்ள யாரு, காருக்குள்ள காருக்குள்ள யாரு, நம்ம நாட்டு சுதந்திர தாகம். நல்லா படிக்க நல்லா இங்க வந்து இப்படி படுத்திருக்கீங்க. ஆசிரியர் சார், புறப்படலாமா? இந்தா வந்துட்டு இருக்கேன். எங்க? ரவுண்ட்ஸ், ராத்திரியில ரவுண்ட்ஸ் போவோம். ஆசிரியர், ஆசிரியர் தெருவில் போய் ரவுண்ட் அடி. ஆர்த்தி, ஏன் அவரை துரத்தி விட்ட? என்னங்க, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி நினைப்பே இல்லையா? இல்ல, 30 வருஷம் ஆகி போச்சு, எப்படி ஞாபகம் இருக்கும்? இத பார், இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு டைம் டேபிள் போட்டு சிஸ்டமேட்டிக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிருச்சுக்காக என் சிஸ்டத்தை நான் மாத்திக்க தயாரா இல்ல. போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். எதுக்கு? படுத்து தூங்குறதுக்கா? என்ன நீ? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எதுக்கு? நான் தங்க சொல்றேன். ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸ். என்ன அரே, விடாத குடி, விடாத. தாத்தா போய் சொல்லிட்டார்ல, எதோ படுங்க. ரகுபதி ராகவ ராஜா ராம், பதித பாவன சீதாராம். பாப்பா, ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க அம்மா? எனக்கு என்ன, நீ நல்லா இருக்கியாடா கண்ணு? ஒரு நாள் கூட பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க மாப்பிள சிங்கம் ஒரே ஒரு தடவை என் கண்ணால பாக்கணும் போல இருக்கு, கூப்பிடுமா? உள்ள கட்டில உட்காந்துருப்பாரு, போய் பார்த்து பேசிட்டு வா. பாப்பா, என்னாச்சு? போன வயசுலயே வந்துட்டீங்க, பேசல பேசுறதா? இப்படி ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்ததே இல்ல. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, பல்லு கூட இல்லைங்கிறது இப்பதான் பாக்குறேன். என்ன சொல்லுங்க? நான் என்னத்த சொல்றது? ஆமா, நேற்று முதல் ராத்திரியாவது நல்லபடியா நடந்ததா? அது ஏன் கேக்குறீங்க? நான் 7 எல்லாம் ரெடி ஆயிட்டேன். அங்க ரெடி ஆகலையாக்கோ? மணி 8 9 10 ஆச்சு. அவருக்கு கொஞ்சம் கூட ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற நினைப்பே இருந்த மாதிரி தெரியல. நினைப்பெல்லாம் நிறைய இருந்திருக்கும், நிலைமை சரியில்லையே. அப்புறம்தான் நானே, என்னங்க இப்ப நீங்க உள்ள வர போறீங்களா இல்லையான்னு சொல்லி பரத்திரன்னு எழுத்துட்டு போய் கதவு தாழ் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்களா, நான் 6 எந்திரிச்சிட்டேன், அவர் 8 எந்திரிச்சார். ஏமா, நிசமா நான் சொல்றேன், என்னால நம்பவே முடியலையே. ஆர்த்தி, என்னங்க? என்ன ஜாலி, இங்க ஒரு பிளாக் டைரி வச்சிருந்தேன். இங்க உள்ளதான் வச்சேன். கொஞ்சம் இருங்க. கண்ணாடி கை தெரியோட வயசானவர் இருந்தாரா? அவரு இவரோட தாத்தா. சிவ 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 சிவா. என்னாச்சு? எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு, இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம், அதனால நீங்க மட்டும் போய் பாத்துக்கலாங்க. பட்டியடா தங்கச்சி, அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி, உள்ள போய் பாத்துக்கலாங்க. உள்ள போலாண்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கு. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு. வா. யார் சாதிங்க? நீ யாரா? இந்த பத்திரிகையில வேலை பாக்குறேன். இது பெரிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, இந்தியா பூரா டெலிவரி ஆகுது. இதுக்கு ஒரு ஆபீஸ், 9 இடத்துல ஒரு வாட்ச்மேன். கையிடுறா. எங்க மச்சான? உள்ள போய் பாத்துவாங்க. டேய் மச்சான், நான் அப்பிடுவேன். நான் என் தங்கச்சி தான் பாக்க வந்தேன். அந்த ஆள் வேணா நீ போய் பாரு, போடா. கையே இருக்கடா. சரி சரி, உட்காருங்க. இதுக்குடா கீழே உட்காந்துக்கலாம் மேடம். அண்ணே, அப்படி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்னால நம்பவே முடியல. என்னாலயும் தான் நம்பவே முடியல. அயமா,
ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட மச்சான் வந்திருக்கன்னு சொல்லி அவர சீக்கிரமா கூட்டுவாங்க. சரி பாப்பா. அண்ணே என்னம்மா? 1000 தான் நீங்க அந்தஸ்து பாக்குறவரா இருந்தா என்ன பார்க்கணும்னு வீடு தேடி வந்திருக்கீங்க பாருங்க. இதுதான் தங்கச்சி பாஸ்வேர்டு. ஐயோ அளி. அளி இப்பதான் ஒரு கல்ல விழுந்திருக்கு. அம்மா நீ பாஸ்வேர்டு காட்டு நான் வேண்டான்னு சொல்ல அடிக்காம காடி. ஐயோ என்ன ஏனி? ஐயோ இது எங்க அண்ணே. அண்ணியே இல்ல எங்க அண்ணே. அண்ணியே அத அவங்க அண்ணேன்னு சொல்றாங்கல்ல நடங்க. அப்ப ஜெயகின் சொல்ல சொல்லு. ஜெயகின் தான் சொல்லு. சொல்லிருங்க முதலாளி. காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சிட்டாரு. கடிச்சு வச்சிட்டாரா? சொல்லு. ஜெயகின் கேக்கல. லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரன் கேக்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டு தான் சொல்லு. ஹலோ ஜெயகின் நடங்க நடங்க. வந்தே மாதரம். வந்தே. யாரும் இந்த ஆளு? அவரோட தாத்தா. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மென்டல் ஆனவரா? அப்படியே செட்டில் ஆயிட்டாராக்கும். அம்மா ஆசிரியரோட லெட்டர் பேடு உள்ள இருக்கான். அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணே ஒரு நிமிஷம். ஏய் என்ன வேலை செய்யற? இதுல இது வேறயா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர் தெனோ பிஏ இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்றோம்னா இந்த ஞானப்பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது. இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? மூணு வேலை சோறு ஒரு வேலை மூக்கு பொடி. மூக்குவா எல்லாம் ஒண்ணும் தெரியலையே. இதுல பொடியை வாங்கி எதுல விடுவேன்? நீ பேசுற. அவரு சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ நான் ஒருத்தி தொணத்தனன்னு பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சிய கூட கொடுப்பாங்க. மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க. இல்லன்னா தங்கச்சி இதே தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதுரா? அம்மா எதையும் கொண்டு வந்துடாத, நான் குடிச்சிட்டேன். வாங்க. இப்பதான் வந்தீங்களா? அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஓ அதான் நீங்க வந்தது கவனிக்கல. கவனிக்காம அங்கேயே வேலை பாத்துருக்கலாம். என்னங்க இவரை போய் வாங்க போகணும்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா? அது இல்லங்க, வாய் நிறைய ஆசையா மச்சான் மச்சான் மச்சான்னு கூப்பிடுங்க. முள்ளியடி சாபா. சரிப்பா நீ கார் கிட்ட போய் நில்லு. அப்ப தலை அது என் விதி போல ஆகட்டும். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள? கல்யாணம்னு நடந்தா மறுவீடு அழைப்பு, இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம். அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டு கூப்பிட்டுக்கணும். அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க, என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. இதுல என்னங்க இருக்கு? நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம். இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அங்கதான் ஒரு சின்ன சிக்கல். என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் என் தங்கச்சி புருஷ லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட எம்டி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு லண்டனுக்கு புறப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதனால பொண்ணை மட்டும் நான் தனியா அழைச்சிட்டு போறேன். எங்க சொந்தக்காரருக்கு முன்னால உன் மூஞ்சி காட்டாத. அவங்க எல்லாம் ராயல் அண்ட் ரிச், நீ வெறும் டிச். எங்க டிரைவர் அழகு காணும்? அவன் எங்காவது வெளியே போயிருப்பமா? என்னங்க இது? அண்ணா வந்திருக்காரு, மச்சனமா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உட்காந்துருக்கீங்க. யாரு சொன்னது? இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் கலகல கலகலன்னு சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே. மறுவீட்டு விருந்துக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும்னு சொன்ன. அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டுருக்கு, தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்கன்னாரு. அது எப்படி சரியா வரும்னு? அதான் வாயடைச்சு போயிருக்காரு. மாப்பிள்ள நான் சொன்னது கரெக்ட் தானுங்க. அண்ணே மறுவீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயம். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா? என்னமா அது? ஹனிமூன் ட்ரிப். நானும் அவரும் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரலாம்னு இருக்கோம். இவருக்கு ஒரு மாசம் பத்துமாமா? பத்துன்னு இங்க ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணலாமா? இந்த லண்டன், சுவிட்சர்லாந்து, பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்ல பக்கம் மாதிரி. அப்பப்போ போவோம் வருவோம். அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது. மாப்பிள்ள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துருக்க மாட்டார் போல் இருக்கே. அங்க போய் அந்த குளிர்ல ஒன்னு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள்ள? லண்டன் நமக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. ஒரு நிமிஷம் உள்ள வா. போமா மாப்பிள்ள, குளிர் தாங்க முடியாது. என் முன்னால் சொல்லி சங்கோச்சப்படாரு போல் இருக்கு. மாப்பிள்ள நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க. ஆர்த்தி ஒன்ன செலவு பண்ணி அதுல அணிமுன் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அது மட்டும் இல்ல, நான் பாக்குறது பத்திரிக்கை வேலை. 10-15 நாளைக்கு எல்லாம் மூடி வச்சிட்டேன், வர முடியாது. மாப்பிள மாப்பிள, அணிமுன்ங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும். ஆமா போலாம் வா. நீங்க உட்காருங்க. அத தவற விட்டோம்னா பாப்பா மனசு பொக்குன்னு ஆயிராது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்க அண்ணனை விட்டுடுங்க. நீங்களே செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து கூட வேண்டாம். இங்க இருக்கிற குன்னூரோ ஊட்டியோ ஒரே ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்துடலாங்க. ஒரு வாரங்கிறதெல்லாம் ப்ளீஸ்